ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். கிளாசிக் மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஃபேன் குரூப் இருக்கா தான் செய்யுது. அதில் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னா எதாருமே கிளைம் செய்யப்படுது. ஆனால் இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக பல மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர்கள் முயற்சி செய்துட்டு தான் வராங்க. அதில் புதுசாக நம்மளுடைய ஜோனுக்குள்ளே வந்தவங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனலி. இந்த பெனலி மோட்டார் சைக்கிள்ஸ் அவங்களுடைய இம்பீரியல் 400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதோட வாக் ரவுண்ட், அதோட ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு பல ஆங்கிளில் இந்த மோட்டார் சைக்கிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னதான் இந்த இம்பீரியல் 400 ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு ரைவலாக டிசைன் பண்ணியிருந்தாலும் ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது இதோட டிசைன் ரொம்பவே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ராயல் என்ஃபீல்டு ரொம்ப ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி, பட் இந்த இம்பீரியல் 400 ஒரு லெவல் சைடு தான் வந்து இதோட ஸ்டைலில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. மேலும் இந்த இம்பீரியல் 400 டிசைன் பண்ணும்போது இதை பார்க்க ரொம்ப லீனாகவும் அதே மாதிரி கொஞ்சம் டால் ஸ்டாண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. மீட்டியர் மாதிரி பார்க்க திக்கா இல்லை அப்படின்னாலும் இந்த மோட்டார் சைக்கிளுக்கே உரிய சில கியூஸை இந்த வண்டி வச்சிருக்க தான் செய்யுது. இந்த இம்பீரியல் 400 பவர் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு BS6 காம்ப்ளைன்ட் என்ஜின் தான். இதில் இருக்கக்கூடியது 374cc சிங்கிள் சிலிண்டர் அண்ட் இதோட மேக்சிமம் BHP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20.7 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6000 RPM. கூடவே இதோட டார்க் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 29 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 3500 RPM. ஸோ லோ டு மிட் ரேஞ்ச் டார்க் அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கூடவே இந்த டிரான்ஸ்மிஷன் டியூட்டிஸை பார்க்கறது ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான். ஓவரால் இந்த என்ஜின் ஒரு ஏர் கூல் செட்டப் தான். ஃபியூல் இன்ஜெக்டட் சிஸ்டமாக இருக்கிறது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். வண்டியோட சைடில் பார்க்கும்போது இம்பீரியல் 400 அப்படின்ற அந்த பிராண்டிங் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சைட் கோலுக்கு இருக்கக்கூடிய அந்த லாக் சிஸ்டமையும் இதுலேயும் வச்சுருக்காங்க. இந்த வண்டியோட ஒரு எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்றது ரொம்பவே ரிமார்க்கபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப கரெக்டான அளவில் இதோட என்ஜின் நோட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பெனலி இம்பீரியல் 400 சஸ்பென்ஷன் டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு 41mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூனிட் இருக்கு. இதில் ஒரு நல்ல டிராவல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ரியர் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் ஷாக் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் தான். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 19-section டயராக இருக்குது. இதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-section டயர் தான். ரியரில் இருக்கக்கூடிய டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 18-inch இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டயரோட சைஸ் 130-section டயர். இந்த ரெண்டு டயர்ஸுமே டியூப் டயர்ஸ் தான், டியூப்லெஸ் டயர்ஸ் கிடையாது. டைமென்ஷன் அண்ட் ஷாசி அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 205 kgs இருக்குது. இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 780mm கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டான்ஸ் தான். வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1440mm கொடுக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 165mm ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்வின் பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் மட்டும்தான் வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டாக இருக்குது, மற்றபடி மீது எல்லாமே வந்து அன்லாக் டைப் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டராக இருக்குது. இதில் 2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தான். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 300 kilometers எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெனலி கிளைம் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட ஹெட்லைட், இண்டிகேட்டர்ஸ், டேஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டன் டேஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பல்ப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே அதிகபட்சமாக இல்லை ஒரு சின்ன லெவலில் கூட ஒரு LED யூனிட்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. குரோம் டச்சப்ஸ் இந்த வண்டியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட ரவுண்ட் ஹெட்லைட், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இண்டிகேட்டர்ஸ், அதோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய குரோம்ஸ், ஹேண்டில் பார்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்ஸ், ரியர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரோம் டச்சப்பில் நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சராக கருதப்படுறது இதோட லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இல்லை இருக்கக்கூடிய ஒரு 3-step லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு ரைடருக்கு ஏற்ற மாதிரி அந்த லிவர் பொசிஷனை மாற்றி வைக்கிறதுக்கு இதில் ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு டிஸ்க் பிரேக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது ஒரு லார்ஜ் 300mm டிஸ்க் பிரேக்காக இருக்குது. ரியர் சைடில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 240mm கொண்டான டிஸ்க் பிரேக்காக இருக்குது. ABS ஆப்ஷனும் இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அட்ராக்டிவாக இந்த வண்டியில் பார்க்கக்கூடியது இதோட கீ செட்டப் தான். ஒரு ப்ரெசன்ட் லாக் டைப் கீ கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை பார்த்து அட்மையர் பண்ணுவாங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரிமார்க்கபிளாக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு சவால் விடக்கூடிய அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய சவுண்ட் செட்டப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்க கூட இந்த பெனலி இம்பீரியல் 400 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 265,000 வருது. இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் தான். முன்ன பின்ன ஒரு 5,000 மாறலாம். அண்ட் இதில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு 3 different கலர்ஸில் கொடுக்குறாங்க. 1 red, அதாவது ஒரு ஒயின் ரெட் மாதிரியான ஒரு கலர், பிளாக் அண்ட் சில்வர், இந்த 3 color ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இது உங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பைக்கா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.